வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அபார் ஐடி கார்டு என்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஐடி கார்டை அறிமுகப்படுத்தியதற்கு முக்கிய காரணம் என்ன, இந்த ஐடி கார்டை அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ஒரு மாணவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, இந்த ஐடி கார்டை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, இந்த ஐடி கார்டை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணி வாங்குறது போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நமது மத்திய அரசு மூலமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த அபார் ஐடி கார்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆட்டோமேட்டடு பெர்மனண்டு அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ஐடி கார்டை வந்து மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த ஐடி கார்டுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருடைய கல்வி மற்றும் அவரை சார்ந்த சாதனைகளை வந்து எளிதாக தெரிந்து கொள்வதற்காக மத்திய அரசு வந்து 12 எண் இலக்கம் கொண்ட ஒரு ஐடி கார்டை வந்து அவர்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதாவது நம்ம வந்து எப்படி ஒரு ஆதார் கார்டை வந்து இந்தியாவில் வசிப்பதற்காக ஒரு அடையாள சான்றாகவும் ஒரு முகவரி சான்றாகவும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ, அதே போல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கல்வி மற்றும் அவர்கள் செய்த சாதனைகளை வந்து எளிதாக தெரிந்து கொள்வதற்காகவே இந்த ஐடி கார்டை வந்து மத்திய அரசு வந்து தற்போது அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த ஐடி கார்டு மூலமாக ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருடைய சாதனைகளை தெரிந்து கொள்ளலாம். அதே போல் அவர் வந்து கல்லூரியில் படிக்கிறார் அப்படின்னா கல்லூரியில் அவர் செய்த சாதனைகளை வந்து எளிதாக தெரிந்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நம்ம வந்து எப்படி தெரிந்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்கேஜி முதல் காலேஜ் வரை படிக்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து எந்தெந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்காரு, எந்தெந்த காலேஜ்லாம் படித்து வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்மளால் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். எல்கேஜி முதல் காலேஜ் வரை அவர் வந்து ஒவ்வொரு வகுப்புகள்லையும் எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்மளால் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். இன்கேஸ் ஃபெயில் ஆகியிருக்காரு அப்படின்னா என்ன காரணத்தினால ஃபெயில் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த ஐடி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வகுப்புகளையும் அவர் வாங்கிய மொத்த அட்டண்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இன்கேஸ் அவர் வந்து லீவ் எடுத்திருக்காரு அப்படின்னா என்ன காரணத்தினால அந்த டேட்டில் வந்து அவர் வந்து லீவ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இந்த ஸ்கூல் முதல் காலேஜ் வரை படிக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து அவர் வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்மளால் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அவர் வந்து படிக்கும்போது எந்தெந்த காம்படிஷன் எக்ஸாம்லாம் அவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்மளால் வந்து தெரிந்து கொள்ள முடியும். கரண்டில் வந்து அவர் வந்து என்ன படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும். இன்கேஸ் அவர் வந்து படிக்காமல் இடையில் நின்றுட்டார் அப்படின்னா அவரை வந்து மீண்டும் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஐடியை வந்து அமையும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா அல்லது ப்ரைவேட் எம்ப்ளாயா அல்லது படிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஐடி நம்பர் மூலமாக நம்ம வந்து தெரிந்துக்கலாம் அப்படிங்கிற பல விளக்கத்தை வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அவருடைய பேரண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸு, அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, தற்போது அவர் வந்து எங்கே படிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் வந்து வெளிநாட்டு போனதுக்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம அந்த ஐடி மூலமாக தெரிந்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதன் மூலமாக மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த டாக்குமெண்ட்ஸையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போகணும். இந்த ஐடி நம்பர் மூலமாக அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லை. இந்த ஐடி நம்பரை வச்சு நம்ம எல்கேஜி முதல் நம்ம தற்போது என்ன படிச்சிருக்கோமோ அதுவரை எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஐடி நம்பர் மூலமாக நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிந்தவரை இந்த ஐடி நம்பர் வந்து மாணவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மத்திய அரசு மூலமாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஐடி நம்பரை பொறுத்தவரை பேரண்ட்ஸுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த ஐடி நம்பரை வந்து கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுவாக இந்த அபார் ஐடி கார்டை பொறுத்தவரை யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்கேஜி முதல் கரண்டில் காலேஜ் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே இந்த ஐடி கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவருடைய ஆதார் கார்டு ப்ளஸ் அவருடைய பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு ப்ளஸ் அவர் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய யூடைஸ் நம்பர், இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே அவர் வந்து எளிதாக இந்த ஐடி கார்டை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஐடி கார்டை பொறுத்தவரை நம்ம வந்து வெளியிலலாம் அப்ளை பண்ணி வாங்க முடியாது. நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது அந்தந்த ஸ்கூலு அந்தந்த காலேஜ் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அபார் கார்டு பற்றிய கூடுதல் தகவல் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அதை பற்றிய PDF லிங்கை வந்து
என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. என்ன காரணத்தினால மத்திய அரசு வந்து இந்த கடை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, யாராருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் போன்ற பல்வேறு தகவலை வந்து என்னுடைய பிடிஎஃப் லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.